அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வேறு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப ருசியான இந்த நாட்டுக்கோழி குழம்பு பண்ணுறதுக்கு வெடக்கோழியாக தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஒரு கிலோ இருந்துச்சு, அவ்வளோதான் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த கோழியை வந்து அவங்களே மஞ்சள் போட்டு எனக்கு க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டனால வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் தண்ணியில் அலசி எடுத்தாச்சு. அவ்வளோதான், கோழி ரெடி ஆகிடுச்சு. குழம்பு தான் வைக்கணும். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா முழுசாகவே சின்ன வெங்காயம் மட்டும்தான் போடுவோம். ஒரு 25-30 சின்ன வெங்காயம் போல் உரித்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப பொடி பொடி வெங்காயமாக இருந்துச்சுன்னா 30 வரைக்கும் உரிச்சிக்கோங்க. இல்லை ஓரளவுக்கு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவு இருந்துச்சுன்னா 25 சரியாக இருக்கும். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இந்த 4 இன்க்ரீடியன்ஸை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மை போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2-3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி அது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ சிக்கனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டும் போட்டு அதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேறு எண்ணெய் சேர்க்குறத விட நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு, 1 கிலோ இருந்துச்சு, அதை முழுசாக அப்படியே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா கீழே இருக்க அந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கத்துலேயும் இஞ்சி பூண்டாக இருக்கட்டும், வெங்காயம்னு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், கறி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். களி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு கூட, ரோட்டி சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த டைமில் தக்காளி சேர்க்கணும். 2.5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா புளிப்புக்கு இதில் தக்காளி மட்டும்தான், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒருக்கா பரட்டி விட்டுருங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா அரைச்சும் சேர்க்கக்கூடாது, கட் பண்ணியும் போடக்கூடாது, கையால் மசிச்சு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருங்க. நான் 2.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 மசாலா பொடி தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா பெரட்டி விட்டுருங்க. சிக்கனில் மசாலா பொடி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், மசாலா அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். இந்த டைமில் தண்ணி தானே தெளிச்சு விடுவோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த குழம்புக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்க்கணும், அப்போ இன்னுமே நல்ல ருசியாக இருக்கும்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒருக்கா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா எண்ணெய் சிக்கன் எல்லாத்துக்கூடவும் சேர்ந்து சூப்பராக வதங்கி வரும். வாசனை பயங்கரமாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். நாட்டுக்கோழி இல்லாமல் நார்மல் சிக்கன்லேயும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு பரட்டினதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா தக தகன்னு மசாலா சூப்பராக இருக்குல்ல. எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வதங்க விட்டுருவோம். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இறங்கி வரும். வதங்கினதுக்கு பின்னாடி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி மூழ்கிற அளவு ஊற்றினா போதும். இப்போ இதை விசில் போட்டுடலாம். ஒரு 2-3 விசிலுக்கு விட்டுருங்க மிதமான ஃப்ளேமில். எனக்கு கரெக்டாக 3 விசில் தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். சூப்பராக கறி பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. ஊற்றின எண்ணெயும் பார்த்தீங்கன்னா மேலாப்பில் அப்படியே நிற்கிது பாருங்க. ஒருவேளை எண்ணெய் இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மேலே இருக்க எண்ணெய் நீங்கள் தனியாகவே எடுத்துடலாம். எடுத்த எண்ணெயை தோசைக்கோ இல்லை சப்பாத்திக்கோ ஊற்றிக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு ஒருக்கா பரட்டி விட்டுருவோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் எடுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. நீங்கள் பண்ண ரெசிபி நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வீடியோ முடிச்சிடலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீ ஒன்று பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு. அம்புட்டு ருசியாக இருக்கும். அந்த சாப்பாடை சூடாக போட்டுட்டு மேலே குழம்பு ஊற்றிட்டு மேலாப்பில் மிதந்துட்டுருக்க அந்த எண்ணெயை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சூடான சாதத்தில் ஊற்றிட்டு பெரட்டி பெரட்டி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக அம்புட்டு ருசியாக தான் இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ முடிச்சிடலாம்.